இப்போது நேற்றைய தினமும் ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது பிருந்தகன். நோய் எதிர்ப்பு ஔடதம் ஒவ்வாமை காரணமாக கேகாலை வைத்தியசாலையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக செய்தி ஒன்று காலையிலே படித்திருந்தோம். ஆக கேகாலை போதன வைத்தியசாலையில மரணம் ஒன்று சம்பவித்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதுடைய நபரை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கல்லீரல் பாதிப்பு காரணமாக கடந்த 10 தேதி கேகாலை வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். சரி, அதுக்கு பிறகு அவருக்கு நோய் எதிர்ப்பு ஔடதம் செலுத்தப்பட்டதால் ஒவ்வாமை ஏற்பட்டு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அவருக்கு வந்து சர்ச்சைக்குரிய மருந்தான ஷெப்டெக்சோன் மருந்தும் வந்து நபருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக வைத்தியசாலையினுடைய சிரேஷ்ட பேச்சாளர் அவர் தெரிவித்திருக்கார். அதே சமயம் களுத்துறை நாகூட வைத்தியசாலையில் மயக்க மருந்து தட்டுப்பாடு காரணமாக சிசேரியன் சத்திர சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ள அவர், வைத்தியசாலையில் தற்போது 2 நாட்களுக்கு போதுமான 17 மயக்க மருந்து போதல்கள் மாத்திரமே இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இப்படியான சிக்கலுக்குள் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆனால் இது திட்டமிட்டே செய்யப்படுகிறதா, அல்லது தனியார் மருத்துவமனைக்கு மக்களை செல்ல வேண்டும், அரசு மருத்துவமனை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான விஷயங்கள் மேற்கொள்ளப்படுகிறதா, யாரேனும் மாஃபியாக்கள் இதை செயற்படுத்துகிறார்களா என்று சமூக வலைதளங்களில் இப்போது கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. 3 வருடங்களுக்கு ஒரு முறை கட்டணக்கா விமான நிலையத்தில் வேலை செய்யற சேவையாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்படுமா? 3 வருடங்களுக்கு ஒரு முறை. இப்ப என்ன சொன்னா 2018 இன்னும் அதிகரிக்க இல்லையா? 2018, 19, 20, 21, 22, 26 வருடங்களும் ஆயிட்டோம். டேங்கப்பா, பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? எனவே இந்த நிலை மோசமடைந்து விட்டபடினால கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வேலை செய்யற சேவையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆக வேதனை அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கட்டுநாயக்க விமான நிலைய சேவையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த போராட்டம் காரணமாக விமான நிலையத்தின் நாளாந்த பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று சொல்லப்படுது. அப்ப சும்மா ஒரு கண்டுடைப்போ, வெளியில வந்து எல்லாருமே விமான நிலையத்துக்கு வெளியில வந்து அப்படி நினைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. 6 வருடங்கள் என்று சொன்னா பாருங்களேன் அப்படின்றது. ஆக அவங்களுடைய அந்த விஷயத்தை பகிர்ந்தோம். அதே சமயம் மதுரை யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான விமான சேவை ஒன்று விரைவில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள், குறிப்பாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் விமான சேவை நிறுவனங்களோடு இலங்கையினுடைய விமான போக்குவரத்து அமைச்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விமான சேவை வாரத்துக்கு 7 நாட்களும் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான இணைய வழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்ப காலம் எதிர்வரும் 28 தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு சொல்லியிருக்கிறது. குறித்த பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 27 தேதி முதல் டிசம்பர் மாதம் 21 தேதி வரை இடம்பெற உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதேவேளை 2022 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அடுத்த மாதம் நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுஷில் பிரேமஜெயந்தர் முன்னதாக அறிவித்திருந்தமே எல்லோருக்குமே தெரிந்த விடயம் தான். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டெல்லியில வந்து பலத்த மழை. இந்த மழை காரணமாக யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே 45 ஆண்டுகளுக்கு பிறகு யமுனை ஆற்றினுடைய வெள்ளம் வந்து அதிகரித்திருக்கிறது. இந்த வெள்ளம் வந்து என்ன செய்திருக்கு, தாஜ்மஹாலுக்குள்ள நுழைந்திருக்கிறதாம், தாஜ்மஹால் வளாகத்துக்குள்ள நுழைந்திருக்கிறதாம். அதனால அங்க இருக்கக்கூடிய பூங்காவையும் மூழ்கடித்திருக்கிறது. தாஜ்மஹால் சுவரை தொட்டபடி வெள்ள நீர் ஓடுகிறது. இது 45 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சர்வதேச செய்திகள்ல முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது.